பார்வையாளர்கள் அனைவரையும் அறிவோம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் காணவிருப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டவல்ல மூன்று நிகழ்வுகள் குறித்து தான். 3 இன்ஸ்பைரிங் இன்சிடென்ட்ஸ் தட் மேக்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். வாருங்கள், காணொலியினூடாக செல்லலாம். அதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி. இந்திய தேசத்தின் அறிவியல் தினம், த நேஷனல் சயின்ஸ் டே என்றைக்கு என்று யோசித்து கொண்டிருங்கள். ஒரு 5 செகண்டுக்குள்ளாக கமெண்ட் பாக்ஸில் தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள். செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய தேசத்தின் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். திரு சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் எஃபெக்ட் எனப்படுகிற ராமன் விளைவை கண்டறிந்ததற்காக அந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஒரு நபர் ஒரு தேசத்திற்கு அன்றைய தினம் சென்றார் என்பதற்காகவே ஒரு அறிவியல் தினம் கொண்டாடப்படுமா? கொண்டாடப்படுகிறது சுவிட்சர்லாந்திலே. சுவிட்சர்லாந்துக்கு ஒரு முறை அப்துல் கலாம் அவர்கள் சென்றிருந்தார். அப்துல் கலாம் சென்றிருந்த அந்த தினத்தையே அந்த நாட்டின் தேசிய அறிவியல் தினமாக அறிவித்து அப்துல் கலாமுக்கு கௌரவப்படுத்தியது சுவிட்சர்லாந்து அரசாங்கம். ஒரு மீன்பிடிப்பவரின் மகனாக பிறந்து பார்போற்றும் ஒரு விஞ்ஞானியாக வளர்ந்தவர் அப்துல் கலாம் என்றால் அது மிகையாகாது. அதற்கு பின்பாக மற்றும் ஒரு நிகழ்வு உங்களிடத்தில் குறிப்பிடத்தக்கது. ஒரு கருப்பினத்தவராக பிறந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே ஒடுக்கப்பட்டு தாய் தந்தையால் கைவிடப்பட்டு குடும்பத்தினரின் அரவணைப்பில் வளர்ந்து பல இன்னல்களை சந்தித்து ஒரு நாள் அந்த இன்னல்களுக்கு விடை கூறும் விதமாக தான் வாழ்ந்த அமெரிக்காவின் அதிபராக உயர்ந்தவர் திரு பராக் ஒபாமா அவர்கள். அவரும் சாதனையாளர்களில் குறிப்பிடத்தக்கவரே. இறுதியாக நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு சாதனையாளர் ஒரு செருப்பு தைப்பவரின் மகன். செருப்பு தைப்பவரின் மகன் என்பதற்காகவே அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியான பின்பும் அந்நாட்டின் நாடாளுமன்ற கவுன்சிலில் வைத்து ஒரு நபர் கூறுகிறார், இவருடைய தந்தை தைத்து தந்த செருப்பு என்னிடத்தில் இன்றும் உள்ளது, இவர் செருப்பு தைப்பவரின் மகன் என்பதை மற்ற உறுப்பினர்கள் மறந்துவிட வேண்டாம் என்கிறார். இதற்கு உடனடியாக எழுந்த அந்த செருப்பு தைப்பவரின் மகன் அடிமைத்தனத்தை அமெரிக்காவிலிருந்து வேரோடு அகற்றிய ஆபிரகாம் லிங்கன் கூறுகிறார், நான் செருப்பு தைப்பவரின் மகன் என்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். எனது தந்தை தைத்த செருப்பு இத்தனை ஆண்டு காலம் நீடித்து உழைப்பது போல் நானும் இந்த தேச மக்களுக்காக நீடித்தும் நிலைத்தும் உழைப்பேன் என குறிப்பிடுகிறார். அவரை குறை கூற முயற்சித்தவர் வாயை மூடிக்கொண்டு விலகி செல்கிறார். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is SK signing off.